ஆர்ப்பாட்டத்தில் கேட்ட விசில் சத்தம். எல்லோரையும் கவர்ந்த ஏழு அம்ச கோரிக்கைகள். கோவையில் வினோத போராட்டம். மாற்றுத்திறனாளி என்பவர்கள் உடலிலோ அல்லது மனதிலோ ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக அவர்களால் சில செயல்களை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. இந்த காரணத்தினால் அவர்களை நாம் மாற்றுத்திறனாளி என அழைக்கிறோம். மரபணுவினால் பிறப்பிலேயே ஏற்படும் மாற்றங்கள், தாயின் கருவில் இருக்கும் பொழுதோ அல்லது பிறந்த உடனே ஏற்படும் நோய்கள் மூலம் ஏற்படும் மாற்றங்கள், நோயினாலோ அல்லது விபத்தாலோ ஏற்படும் மாற்றங்கள் என மாற்றுத்திறனாளிகளை வகைப்படுத்துகின்றனர். எனவே மாற்றுத்திறன் என்பது மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது இயலாத்தன்மை உடையவர்கள் என்பதை மட்டுமே குறிக்கின்றது. இப்படி பல தரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றனர். அதில் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாகி உள்ளனர். தராட்டேக் என்னும் பெயரில் இயங்கி வரும் இந்த அமைப்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் அங்கம் வகிக்கின்றனர். இந்த அமைப்பை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒன்று சேர்ந்து கோவை மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு ஏழு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட திட்டமிட்டிருந்தனர். அதன்படி போராட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு தயாரானது. இந்த போராட்டத்திற்காக ஏராளமான வாய் பேசாத மற்றும் காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தனர். வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகள் எப்படி அவர்களின் கோரிக்கையை முன்வைத்து போராடுவார்கள் என்பது அனைவருக்குள்ளும் கேள்வியாகவே இருந்துள்ளது. அப்போது அங்கு கூடிய மாற்றுத்திறனாளிகள் மகிழ்வோடு கூடி நின்று ஒருவருக்கொருவர் சைகைகளால் பேசிக் கொண்டனர். அதில் சிலர் அவர்களின் ஏழு அம்ச கோரிக்கைகளை பதாகைகளில் ஏந்தி கொண்டு நின்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் தொடங்கியது. அப்போது அனைவரிடமும் விசில் கொடுக்கப்பட்டது. அந்த விசிலினை வைத்து எல்லோரும் விசில் அடித்துள்ளனர். இதனால் அனைவரின் கவனமும் அவர்களை நோக்கி இழுக்கப்பட்டதாகவும் அதனால் அனைவரும் அவர்களின் கோரிக்கைகளை பார்வையிடுவதாகவும் நம்புகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல்துறை அலுவலகங்கள், மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை மற்றும் அரசு அலுவலகங்களிலும் பொது இடங்களிலும் சைகை மொழி பயிற்பாளரை நியமிக்க வேண்டும் என்பதாகும். அடுத்ததாக தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரியும் காது கேளாத வாய் பேசாத மாற்றுத்திறனாளிகளை நிரந்தரமாக்க வேண்டும், அரசு பணிகளில் 1% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும், மேலும் தனியார் நிறுவனங்களிலும் தங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தங்கள் குடும்பங்களை சார்ந்த அனைத்து குடும்ப அட்டைகளையும் PHS குடும்ப அட்டையாக மாற்றித்தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். மேலும் அரசு இலவச வீட்டு மனையை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோரை கடும் ஊனமுற்றோர் பட்டியலில் இணைத்து மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை 5,000 உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு விசில் ஊதி கோரிக்கை பதாகைகளை ஏந்தி அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கலைந்து சென்றனர். மாற்றுத்திறனாளிகள் விசிலெடுத்து வினோதமாக நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தை அங்கு நின்றிருந்த பொதுமக்களும் விசித்திரமாக பார்த்து சென்றுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.